தமிழ்நாடு முழுவதும் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் கழகத்துக்கு அமைப்புகள் இருக்கின்றதோ அங்கிருந்து முழுமையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் இருந்து ஒற்றை தலைமை, அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை என்பதை தீர்மானித்து அந்த ஒற்றை தலைமைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்திலே நேரிலே ஒவ்வொரு மாவட்டங்களும் ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் கடந்த 8 நாட்களாக அண்ணன் எடப்பாடியாரை சந்தித்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்று அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவருடைய தலைமையில் 75 மாவட்ட செயலாளர்கள் 75 மாவட்ட செயலாளர் அண்ணா தொழிற்சங்க பேருடைய நிர்வாகிகள் மண்டல செயலாளர் 25 மண்டல செயலாளர்கள், அதாவது உதாரணத்துக்கு 25 மண்டல போக்குவரத்து மின்சார பிரிவு, அதே போன்று பல்வேறு பிரிவுகள் எல்லாம் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 பிரிவு இருக்கு. 17 பிரிவு வரிசைப்படுத்தணும்னா டைம் ஆகிட்டு இருக்கும். அதனால எல்லா பிரிவுகளும் வருகை தந்து நேரிலே தங்களுடைய மேலான ஆதரவு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டு வருகின்ற அத்தனை நிர்வாகிகளும் நேரடியாக அந்த நடப்பாளையர்களை சந்தித்து ஒற்றை தலைமை தான் வேண்டும், அந்த ஒற்றை தலைமைக்கு நம்முடைய அந்த நடப்பாளையர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை ஏற்றி அந்த தீர்மானமும் அந்த நடப்பாளையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி. அராஜக போக்கு நிலவி வருவதாகவும் அதிமுக அராஜக போக்கு நிலவி வருவதாகவும் அதே போன்று தர்மம் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயகம் மலர்ந்த ஒரு மாபெரும் இயக்கம், எந்த அராஜக போக்கும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து 8 நாளாக இங்கே முகாமிட்டிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு ஒரு எழுச்சியோடு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த நடப்பாளர்கள் சந்திக்கின்றார் என்று நீங்கள் கண்கூடாக உணர முடியும். எனவே அண்ணனை பொறுத்தவரை, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை தப்புமையான தப்பு பண்ணிகிட்ருக்கார். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலில் படுவார், பாதை தவறிய கால்கள் வந்து திரும்பிய ஊர் சென்று சேருவது. நீங்க ஏன் சொல்றீங்க புரட்சித் தலைவர் பாடலாம் என்ன கத்து மேடையிலே பாடுறாரு, மேடையிலே பாடுறேன் புரட்சித் தலைவர் பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. எனவே அந்த வகையில் ஒரு தவறான பாதையை நோக்கி தான் வந்து அண்ணன் சென்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த ஒரு கவலையை நான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு மன கஷ்டத்தோடு இங்கே நான் வந்து சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டேன். எனவே பொதுக்குழுவை பொறுத்தவரை அவரை வந்து கலந்து கொண்டு அங்கு பொதுக்குழு வந்து உச்சபட்ச அதிகாரம், ஏன்னா அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும். எனவே அவர் உட்பட எல்லோருமே கட்டுப்பட்டாங்க, அதுதான் வந்து தொண்டர்களுடைய எண்ணமும் கூட. அவ்வளோதானப்பா இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவில் கலந்து கொள்வார். இதுங்க எனக்கு ஜோசியம் பார்த்து பழக்கம் இல்லை. இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரை எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் வந்து எல்லோருடைய விருப்பமோ, அது அவரே கூட ரெண்டு பேரும் சேர்ந்தால் நடக்கிறாங்க. அதனால் வந்து அவர் வந்து கலந்து கொள்ளக்கூடாது சொல்ல, கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பம் கூட. அதனால் வந்து கலந்து கொள்வார் என்ற அது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்கள் வந்து அவர்கிட்ட கேளுங்க கலந்து கொள்வா இல்லையா. எதுங்க இல்லை, அதாவதுங்க ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு தலைமைகள் நிர்வாகம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் ஒற்றை தலைமை நோக்கி இன்றைக்கு கட்சி வந்து வேகமாக இன்றைக்கு முன்னெடுத்து போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படி இருக்கும்போது நாம் வந்து தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு தரணும், தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு தரணும். தொண்டர்கள் விரும்புவதும் அதான், பொதுமக்கள் விரும்புவதும் அதான், அதே போல் வந்து தலைமைகள் நிர்வாகம் விரும்புவதும் அதான், மாவட்ட செயலாளர் விரும்புவதும் அதான், எல்லா கட்சிகளும் விரும்புவதும் அதான். அப்படி இருக்கும்போது
ஊரோட ஒத்துவாழ்ன்ற மாதிரி எல்லாம் ஒத்துவாழலாம் அவ்வளவுதான். ஓகே இல்லங்க, இப்போது நான் வந்து பொதுக்குழு நாளைக்கு தான் நடக்குது. ஏன்னா நாளைக்கு நடக்கும்போது அதனுடைய முடிவுகள் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நடக்கும்போது அதனுடைய முடிவுகள் தெரியும். அதனால வந்து நீங்க நாளைக்கு அதனுடைய முடிவுகள் தெரிஞ்சுக்கலாம். இல்ல இப்போ அவரும் கையெழுத்து போட்டுதானே, உங்களுக்கு அவரும் கையெழுத்து போட்டுதானே, ஒருங்கிணைப்பெல்லாம் கையெழுத்து போட்டுதானே பொதுக்குழு மெம்பர்ஸ் அழைச்சிருக்காங்க. அதாவது மாவட்ட இது 2200 பேர் மேலே பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் கேட்கணும், நீங்கள் அவர் கலந்துக்கிட்டு தான் இல்லையாதுன்றது. எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தா பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும், அதுதான் நான் சொல்ல முடியும். அதை நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது பொதுக்குழுக்கு எதிராக தொடர் நடவடிக்கை அந்த நோட்டீஸ் தரப்பு இருக்குதுன்னா அது தப்பு மேலே தப்பு செய்கிறாங்க தான், அந்த தப்பை செய்யக்கூடாது. என்னங்க அது பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகள் அப்படி என்ற இந்த வரலாற்றை உங்களில் இளைஞர்களாக இருக்கின்ற பல பேருக்கு தெரியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம், இது ஒரு மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் எப்படி தோன்றியது என்பதை மாத்திரம் இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நீக்கத்திற்கு பிறகு தமிழகம் எங்கும் ஒரு யுக புரட்சி நடந்தது. சாதாரண புரட்சி அல்ல, யுக புரட்சி. சுதந்திர போராட்டத்தை பார்க்காதவர்கள் அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் காந்தியை நடத்திய போராட்டங்களில் எத்தகைய எழுச்சி இருந்ததோ அத்தகைய எழுச்சி அன்று இருந்தது. அன்று அந்த நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு, அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தோன்றுவதற்கு அக்டோபர் 1 தான் விதை போட்ட நாள். லாயட் சாலையில் இருக்கிற இன்றைய தலைமை கழகத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற கூட்டத்தில் தான் என்னுடைய அருமை சகோதரர் காஞ்சி பன்னீர்செல்வம் இருக்கார், எழும்பூர் தெய்வ சிகாமணி இவங்க தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். அப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விதை போட்டு 8 தலைவர் நீக்கப்பட்டு 8 கணக்கு கேட்டு திருக்கழுக்குன்றத்திலும் சென்னை லாயட் சாலையிலும் புரட்சி தலைவர் பேசிய பேச்சிற்கு நீக்கப்படுகிறார். 17 கட்சி தொடங்கப்படுகிறது. இந்த கட்சி உருவாவதற்கு பொதுமக்களும் தொண்டர்களும் தான் காரணமே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை. பொதுமக்களும் தொண்டர்களும் உருவாக்கின அந்த இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ஆக அந்த இயக்கம் பொன்விழா காணுகின்ற நேரத்தில் கட்டுக்கோப்புடன் எந்தவிதமான சின்ன பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களுடைய விருப்பம், வேண்டுகோள். அந்த விருப்பத்தை, வேண்டுகோளை இப்பொழுது நம்முடைய எடப்பாடியார் அவர்களை பார்த்து இந்த இயக்கத்தை வலிமையாக்க, இந்த இயக்கத்தை மக்கள் விரும்புகின்ற இந்த இயக்கத்தை பாதுகாக்க அவரிடத்திலே நாங்கள் இன்றைக்கு கருத்து பரிமாற்றம் செய்து எங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்திலே சொல்லி இன்றைக்கு இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆக அக்டோபர் 1 தான் இந்த இயக்கம் தோன்றுவதற்கு விதை போட்ட நாள் 72 அக்டோபர் 1. அதற்கு பிறகு இந்த இயக்கம் 17 தோன்றியது. அன்றிலிருந்து இன்று வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்ற 2 ஆளுமைகளின் கொள்கை, கோட்பாடு, அவர்களின் சேவை, மக்கள் நலன், இவைகளையெல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு பேரியக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பேரியக்கம் மீண்டும் மக்களுக்காக முழுமையான வகையில்
மக்கள் பணிகளை செய்வதற்கு மக்களிடத்திலே இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்து மீண்டும் மக்களுடைய அதிகாரத்தை முழுமையாக பெற்று இந்த மண்ணில் மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையுணர்வோடு இங்கு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதாவது பாருங்க, ஒரே ஒரு செய்தி, நான் ஒற்றுமை ஏற்படுத்தி ஒற்றுமையாக இந்த இயக்கம் செயல்படுவதற்கான அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், புரியுதா? அதனால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம், இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களால் ஆன இயக்கம், எம்ஜிஆரின் தூய தொண்டர்கள் தியாகம் செய்து உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அது மட்டும் போதும், வேறு எந்த வினாவும் வேண்டாம். எந்த வினாவையும் எழுப்பி அதற்கு நாம சொல்ற பதில் நான் ஒரு கோணத்துல சொல்லுவேன், நீங்க ஏதாவது ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிட்டு நல்லா திருப்திகரமா இருந்தது. எதை எதிர்பார்த்திருந்தோமோ, எதற்காக இவ்வளவு நாட்களாக தொண்டர்கள் எல்லாம் ஏங்கி கிடந்தோமோ அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராகணும், ஒற்றை தலைமையாக வேண்டும் என்பது அவரது செயல்பாடுகளால் அத்துணை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பவர் கிடைக்கிறப்போ எப்படி செயல்படுறாங்கிறத வச்சு தான் அவங்க மேலே நம்பிக்கை வரும். தங்கிட்ட கிடைச்ச பவரை எல்லாம் மிகச்சரியாக ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி மிக தரத்தோடு பயன்படுத்தியவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் கட்சி அவரால் தான் காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் அத்துணை பேரும் இன்று அலை அலையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இந்த கட்சியால் எவ்வளவோ நன்மை பெற்றிருக்கிறீர்கள். தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் பெருமையையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறீர்கள், சொல்ல முடியாத அளவுக்கு. இன்று நீங்கள் திரும்ப ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டும், திரும்ப இந்த கட்சிக்கு அம்மாவின் பெயரை சொல்கிறீர்கள். அம்மாவுக்காக புரட்சி தலைவர் கண்டுபிடித்த இந்த அண்ணா திமுகவுக்காக ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டுமண்ணா, தயவு செய்து விட்டு கொடுங்கள். அமைதியாக அன்பாக ஒற்றை தலைமையாக நாங்கள் அத்துணை பேரும் ஏற்றுக்கொண்ட அண்ணன் இபிஎஸ் அவர்களை, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அமைதியா சுமூகமா நாளைக்கு பொதுக்குழுவும் செயற்குழுவும் நடைபெற்று தொண்டர்களின் இந்த ஏகோபித்த எண்ணம் நிறைவேறும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, அதற்கு நீங்கள் துணை இருப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த மீடியா வழியாக ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணனை கட்டி காத்து வந்த அனுதினமும் வணங்கக்கூடிய இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அருளாசியோடு, அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து பல்வேறு வகையில் அம்மாவின் இடம் நல்ல பெயர் பெற்று ஒரு சிறந்த முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்திய, கழக தொண்டர்களிடையே நன்மதிப்பை பெற்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒற்றை தலைமை பதவியேற்கு விழா நாளை தினம் பொதுக்குழுவில் நடக்க இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு வகையில் 4 நாள் இந்த 10வது நாளிலே அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய, அவர் தலைமையேற்று வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. என்றைக்குமே இந்த இயக்கம் கழகத்தை கணக்கு கேட்டு ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை முறியடித்து சாதனை படைக்கின்ற தலைவராக, மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது இராணுவத்திற்கு இணையாக அத்துறை தொண்டர்களையும் பாதுகாத்தார். பொதுமக்களுக்கு பல்வேறு அளப்பரிய சரித்திர சாதனைகளை செய்த அம்மா அவர்கள், அரசு மீண்டும் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், இன்றைக்கு அத்துறை தொண்டர்களும் மனதார வாயார பொதுமக்கள் பாராட்டக்கூடிய தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.